கருத்து. இப்போ இந்த கிராம கிராமமா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் விஎம்கே கட்சியை சேர்ந்த பல உறுப்பினர்கள் சென்று கிராம சபை கூட்டம் மாதிரி போடுறாங்கல்ல, மொட்டை கடுதாசி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவருடைய பயணி வலைகளிலே போட்டிருக்காருங்க. எதிர்ப்பு ரசிகர்களின் எதிர்ப்பை வாங்கிட்டாரு, ரஜினி அவர்களின் ரசிகர்களின் எதிர்ப்பை வாங்கிட்டாரு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவை. வணக்கம் தமிழர்களே, புனிதமறை புனித தேசமாய் ஒரு புதிய முயற்சி. எப்பறம் யாரை வைக்கப்போ நம்ம அப்புறம் எப்பறம் காண்பது அறிவு. ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி, அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ரெண்டு மூணு சேனல் இருக்கு, அதுக்கு அதை போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஆதரவு தாருங்க. அடுத்தபடியா, 2021 சட்டமன்ற தேர்தல் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து என்னன்னா, மாறி 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 அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில கட்சிகளை வந்து என்னன்னா மௌனமா இருந்து சாதிக்கலாம்னு இருக்காங்க. அப்படி மௌனமா இருந்து சாதித்த கட்சிகளில் முக்கியமான கட்சி மக்கள் நீதி மையம். அந்த கட்சி இப்போ வந்து என்னன்னா ஒரு மௌனத்தை சாதிச்சிருந்த அந்த கட்சி வந்து என்னன்னா இப்போ வந்து என்னன்னா களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் இது பண்ணியிருக்காங்க. அங்கே பிரச்சாரங்களில் வந்து என்னன்னா கமல் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும், பெண்களை முன்னிறுத்தணும், அதே மாதிரி பெண்கள் வந்து என்னன்னா குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, அவங்க வருங்காலத்தை மீட்டெடுக்கிறே வருவாங்க அப்படின்னு நிறையா வசனங்கள் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது டிஎம்கே வந்து என்னன்னா அதிமுகவே வேண்டாம், அதிமுகவை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ உத்தம புத்திரங்கிற மாதிரி அவங்க ஒரு டாபிக் எடுத்து அவங்க பேசியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது இந்த பக்கம் வந்தா ரஜினி அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வந்துட்டார். இப்படி பல இதையும் யோசிக்கும் போது இந்த வருடம் 2021 பிறக்க போகுது, நாளைக்கு பிறக்க போகுது, அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கு. எப்படி நம்ம மக்கள் ஜட்ஜ் பண்ண போறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாருக்கு ஓட்டு போடலாம், யார் நல்ல வருங்காலத்தை நமக்கு உண்டாக்க போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்க ஒரு குறிப்பிட்ட நொடிப்புள்ள பார்த்தா நேற்று நம்மாழ்வாரையாவுடைய நினைவு நாளில் சீமான் அவர்கள் சொல்லிட்டார், இது மாதிரி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நொடி பொழுது இன்னொரு கட்ட நடவடிக்கை எடுக்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஸ்டாலின் அவர்கள் எங்கே போட்டிடுறாரோ அங்கே தான் நான் போட்டிடுவேன். நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே வெறித்தனமாக அதை கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா, யாரை நம்ம எதிர்க்கிறோமோ அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேராக நின்று குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்னன்னா சீமான் அவர் இறங்கியிருக்கார். அவருக்கு ஒரு ஆஸ்தா பச்சு தெரியும், நம்ம நேராக விடைத்து தரணும். 2021 பா வேற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக்கியிருக்கு எனக்கு. அதை பற்றின ஒரு பார்வை தான் இது. 2021 சட்டமன்ற தேர்தல் பணம் இல்லை போகிறதோ மக்கள் மனம் இல்லை போகிறதோ, பணம் இல்லுமையானால் என்ன நடக்கும், மக்கள் மனம் இல்லுமையானால் என்ன நடக்கும் பார்ப்போமா. பாருங்க, இப்பொழுது பல கட்சிகள் தங்களின் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் பொழுது அவர்கள் செய்த நன்மைகளை அவர்கள் செய்த மற்ற கட்சிகள் செய்த தீமைகளையும் வெளிக்கொணர்ந்து பேசி வருகிறார்கள். அது சமயம் நாம் முதல் முதலாக எந்த கட்சியை பார்க்க போகிறோம் என்றால் டிஎம்கே. டிஎம்கே 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் எந்த அளவிற்கான வாக்கு சதவீதத்தை பெற உள்ளார்கள், எப்படி வாக்கு சதவீதத்தை பெற உள்ளார்கள் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமே இத்தனை வருஷமா அவங்க காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்கினாங்கிறது அங்க இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள் வந்து எல்லாத்தையுமே தெரியும். அதுபோல் இந்த வருடமும் காசினை கொடுத்து ஓட்டினை வாங்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்குமே ஆனால் அந்த எண்ணத்தை குடித்து ஓண்டி போட்டுவிட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம், என்ன நன்மை செய்யலாம், என்ன திட்டங்களை அனௌன்ஸ் செய்தால், எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் மக்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் அப்படிங்கிற மனிதனுக்கு வந்து அதை சிந்தையை செலுத்தினாங்கன்னா கட்டாயமா அவர்களுக்கான ஒரு பகுதியளவு நான் வெற்றி காத்திருக்கு. அடுத்து ஏடிஎம்கே. ஏடிஎம்கே என்பது இப்பயே விஜய் டிவிலிருந்து எல்லா டிவியிலையும் அவருடைய எடப்பாடியார் அவர்களின் புகழ்பாடல் பாடி அதை வரவேற்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இதை அப்படியே லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே இவர்கள் இதெல்லாம் செய்ததுக்கான ஒரு ஊழல் பட்டியல லிஸ்ட்டு போட்டு வைக்கிறாரு டிஎம்கேயில். ஓகே, டிஎம்கேல இருக்க ஸ்டாலின் அவர்கள் லிஸ்ட் போடுறாரு பார்த்தா எடப்பாடியார் அவரும் லிஸ்ட் போடுறாரு. இந்த ரெண்டு லிஸ்டையுமே பார்த்தோம்னா
இவங்க அடித்தளம் போட்டிருக்காங்க, இவங்க செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி இருக்கு. இதை உடைத்தெறியணும், இந்த இரண்டு கட்சிகளையும் உடைத்தெறியணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஒரு கட்சி பயணிக்குது அப்படின்னா நாற்று மாதிரி கட்சி. அந்த கட்சி எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இடையில சில பல கட்சிகளை சொல்ல வேண்டியிருக்கு. அமமுக கட்சி, அமமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையார் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் தெரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா அது அது வரைக்குமே இவர்கள் மௌனம் சாதிப்பார். இப்போதான் சொன்ன கமலஹாசன் அவர்கள் மௌனம் சாதித்தான்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே இப்போ கமலஹாசன் அவர்கள் பிக்பாஸ் மூலிமா அவருடைய ரசிகளை சொல்லிட்டு இருக்கார். பிக்பாஸ் எவ்வளோ கேரமாக போயிட்டு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி என்னென்ன வருவோம், இங்கே வந்தோம்னா அடுத்தபடியாக அமமுக உடைய டிடி தினகரன் அவர்கள் 20 ரூபா டோக்கனில் நான் எல்லாத்தையும் சாதிச்சுருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அது நடக்காத காரியம். இங்கே வேறு மாதிரி நிலைப்பாடுகள் போயிட்டு இருக்குது. அதனால் அதையும் நம்ம உடைத்தெறிய வேண்டிய கட்டாயம் சொன்னது. ஓகேப்பா, இதெல்லாம் தாண்டி வைகோ அவர்கள் இருக்காரு, விசி காலசன் திருமாவளவன் இருக்காரு, இதெல்லாம் இவங்களாம் பேச முடியாது. கட்டாயமாக சொல்லுவேன், வைகோ அவர்கள் மதிமுக அருமையான ஒரு வசனம். மாற்றி மாற்றி அவர் நிறைய விடங்கள் பேசியிருக்காரு. என்னப்பா மாற்றி பேசிட்டார் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டாலின் அவர்களை இவரை விட கேவலமாக யாரும் திட்டிருக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களை இவரை விட கேவலமாக யாரும் திட்டிருக்க முடியாது. ஆனால் அதே ஸ்டாலின் அவர்களை இப்போ முதல்வர் வேட்பாளர்னு சொல்லணும். எப்படி நம்புறதுன்னு தெரியல, மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு தெரியல. ஓகே, அதையும் தாண்டி விசிகா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவர் இந்த முறை தனித்து போட்டிடுவாரேயானால் கட்டாயமாக அவருடைய பலம் எது, பலவீனம் எது என்பதனை அவர் உணர்வார். இல்லை நான் 2 சீட்டு 3 சீட்டுக்காக நான் டிஎம்கே என்ன ஏடிஎம்கேக்கு நான் போவேன் அப்படின்னா கட்டாயமாக வாய்ப்பு இல்லை. அவருக்கான அந்த 2 சீட்டு 3 சீட்டு வெற்றியடைஞ்சு அவருடைய சமூகத்துக்கு அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும். பாமக அவருடைய நிறுவனர் தனித்து போட்டிடணும். அதிமுக கூட நான் கூட்டணியே வைக்க மாட்டேன், அதிமுகவை நான் கல்வி கல்வி ஊற்றும் சுட்டு திரும்ப அதிமுகவே அவர் கூட்டணி போனார் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இப்போ பண்ணார் அப்படின்னா கட்டாயமாக அவருக்கான இடம் என்பது அங்கு பூஜ்யமாக்கப்படும். அடுத்தபடியா இது உண்மை, இது என்னோட கருத்துப்படி, என்னுடைய மைண்ட் தாட்ல தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தபடியா இப்போ வருவோம் தேசிய கட்சிகள். காங்கிரஸ் என்பது இதற்குமே தமிழ்நாட்டில் வெற்றிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2009 விழுந்தது தான், திரும்ப இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன தம்பி 2009 சொல்றேன், 2009 தான் அவங்க விழுந்துட்டாங்க. 2009 அவங்க விழுந்துட்டாங்க அவ்வளோதான். அது அது இதுக்கு மேலே 2016 நாங்கள் சொல்லி புரோஜனம் இல்லை. 2016 இங்கே வந்து என்னன்னா நாங்கள் வந்து என்னன்னா தெளிவாக அடித்தோம், நாம் தான் அவங்க தெளிவாக அடித்தது, அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் 2009 தான் நான் ஏன் அறிக்கை சொல்லிட்டு திருப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா 2009 தான் மிகப்பெரிய இழப்பை நம்ம தமிழினம் சந்திச்சு, தமிழ் இனமும் தமிழ் ஈழமும் சந்திச்சது. அதனால் அதை நம்ம சொல்லி காட்டணும். ஓகேங்களா, அடுத்தபடியாக இங்கே வருவோம். அருமை ஐயா மோடி அவர்களின் பாஜக இவிஎம் மிஷின் நல்லபடியாக இயங்குச்சு அப்படின்னா, இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் ஏதேனும் குளறுபடிகள் செய்து வெற்றியடையலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எங்க இது நான் சொல்லுங்க, இப்போ ஏடிஎம்கேல இணைந்த மொட்டை கடுதாசி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவருடைய பயணி வலைகளிலே போட்டிருக்காருங்க. நான் இதுவும் சொல்லுங்க, நான் பேசுவேன், நான் எதுவுமே சொல்லுங்க, அவருடைய பயணி வலைகளில் அவர் போட்டிருக்காரு. நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாம் அவருடைய பயணி வலையொலி இணைப்புகள். நீங்கள் போய் பயணி நடத்தினாலே பயணம், இந்த பயணம் வெற்றி உலகமாக தொடரும் அப்படின்னு அவர் பேசிட்டு அவர் அப்படி 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 பேசிப்பார். அதை நீங்கள் போய் பார்த்தலாம். அடுத்தபடியாக இங்கே வந்தோம்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்களிடத்துல விதைத்துள்ள ஒரு கட்சி. நான் சொல்லலாம் என்ன தம்பி சொல்கிற, விஜய் அவர்களின் எதிர்ப்பை, விஜய் அவர் ரசிகர்களின் எதிர்ப்பை வாங்கிட்டாரு, ரஜினி அவர்களின் ரசிகர்களின் எதிர்ப்பை வாங்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் பல திராவிட கட்சிகளின் எதிர்ப்புகளை வாங்கிட்டாரு, இப்போ ஸ்டாலினை எதிர்த்து போட்டி போகிறான்னு சொல்கிறார் அதில் ஒரு எதிர்ப்பை வாங்கிட்டார். இவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை எதிர்ப்பலைகளை தாண்டி அவர் வெற்றடைவார் நீ எப்படா தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஓகே, என்னோட பதிலாக சொல்கிறேன், இவருடைய கொள்கைகள் மறைமுகமாக எல்லாராலும் ஆதரிக்கப்படுது மக்களால். ஒன்றும் இல்லை, கொரோனா டைமில் இப்போ ஒரு 9 மாதம் உங்கள் வீட்டில் இருந்தப்போ பல இளைஞர்கள் விவசாயத்தை தேடி போனான், விவசாயத்தை தேடி போனால் நாம் தம்பி ஆதரவு காட்டுமா அப்படி சொல்ல, ஆடு மாடு வளர்க்கறது அசிங்கம்னு நினச்சவன் இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறான்.
ஆடு மாடு பண்ண வைக்கிறது அசிங்கம்னு நினைக்கிறேன். ஆட்டு மாட்டு மூத்திரம் ஆடு மாடு சாணம் அள்ளுவதை அசிங்கமா நினைக்கிறவங்க இன்னைக்கு இது பண்ணுங்க. மாட்டு மூத்தம் குடிக்கிறவங்க நான் சொல்லுங்க, ஆறு மாடு மேய்த்தவங்களை சொல்றேன், ஓகேங்களா, தவறு. அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இவர்கள் வந்து விட்டார்கள், இந்த தமிழக மக்கள் வந்து விட்டார்கள். அதுக்கடுத்து இப்போ இந்த கிராம கிராமமா எங்க ஐயா ஸ்டாலின் அவர்களின் டிஎம்கே கட்சியை சேர்ந்த பல உறுப்பினர்கள் சென்று கிராம சபை கூட்ட மாதிரி போடுறாங்கல்ல, அதுல நிறைய பேரு அதிமுகவுடைய குறைய கூறுறங்கிற பேர்ல டிஎம்கே போட்ட அடித்தளத்தை உடச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க மக்கள். அப்போ இந்த நிலைப்பாட்டிலையும் சீமானுக்கான வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஓகேப்பா, அடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கின்ற அந்த சுற்று செய்திகள், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் இங்கு நடக்கின்ற அந்த அரசியல், ஏற்கனவே அவர்கள் அவர் பேசிய அந்த மேடை பேச்சுகளும் இரண்டுமே ஒப்பிட்டு பாக்குறப்போ அவர் கூறியதும் இங்கு நடப்பதும் சரிசமமாக இருக்கிறது. அவர் கூறிய பல விடயங்கள் இன்று நடக்கிறது. அப்படிங்கிறப்போ மக்கள் அதனை புரிந்துணர்வு கொண்டு வெளிக்கொணர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி, நான் தமிழகத்திலிருந்து கல்யாண சுந்தரம் வெளியே வந்துட்டாரு, ராஜீவ்காந்தி வெளியே வந்துட்டாரு, இன்னும் பல தோழர்கள் வெளியே வந்துட்டாங்க, நேரம் இப்படி சொல்லிட்டு இருக்க. சரிதான், வெளியே வந்துட்டாங்க, அவங்க என்னமோ தானா வெளியே அந்த மாதிரி பேசிட்டு கூடாது, அது தவறு. பொது ஊடகங்கள் அது தவறு பண்ணுறாங்க. நாம் தமிழகத்தியால் நாம் தமிழகத்தின் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களால் வெளியேற்றப்பட்டவர்கள், குற்றம் புரிந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும், அதுதான் சிறப்பு. அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் இன்னைக்கு யார போய் இது பண்றாங்க, அப்ரோச் பண்றாங்க, திராவிட கட்சியில் அப்ரோச் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு காசு மேலையும் பதவி மேலையும் ஒரு ஆசையும் மோகமும் வந்ததன் காரணமாக அங்கு சென்றாங்களே தவிர்த்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி அங்க போல, ஓகேங்களா. அப்போ இருபெரும் திராவிட கட்சிகளை உடைத்தெறியணும் அப்படின்னா தமிழர்கள் ஒன்றா இணையணும், தமிழர்கள் ஒன்றா இணையணும் அப்படின்னா இந்த வாக்கு அரசியல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வாக்கு அரசியல் நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த ஒற்றை விரலின் மகிமையை உணர, இந்த ஒற்றை விரலின் மகிமை உணர நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள். புது வருடம் நமக்கானதாக இருக்கட்டும். உறக்க சுழலா தமிழா, நீ தமிழன் என்று இந்த ஒற்றை விரல் உங்களின் வாழ்க்கையை மாற்றட்டும். 2021 சட்டமன்ற தேர்தல் நமக்கானது. நன்றி, வணக்கம். புலிவேந்தேசம் என்றும் உங்களுக்கு. ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும், தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு நிற்கிறேன். பிறந்தவன் இங்கு அடிமையாவதோ.